யூனிவர்ஸ், வெல்கம் டு தேவசூர்யாஸ் எதிக் ஸ்டோரிஸ். ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவா செய்த அற்புதங்கள். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இது. காஞ்சி சங்கரமடத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடாயிருந்தது. அதுவும் மகாஸ்வாமிகள் இந்த பூஜையில் கலந்துக்கிற சுமங்கலிகளை ஆசிர்வதிக்கிறதுக்காக கலந்துண்டர். மடத்தில் நடக்கிற சுமங்கலி பூஜை, மகாபெரியவாளே ஆசிர்வதிக்கிற பூஜை, இப்படி பல சிறப்புகள் இந்த வைபவத்துக்கு இருந்ததால் காஞ்சிபுரம், சென்னை, கும்பகோணம், விழுப்புரம் உள்ளிட்ட பல வெளியூர்லேருந்து சுமங்கலிகள் ஆர்வமாக வந்து இதில் கலந்துண்டா. சுமார் ஆயிரக்கணக்கான சுமங்கலிகள் பங்கெடுத்துண்ட பிரம்மாண்டமான திருவிழா இது. அன்னைக்கு தினம் மடமே கோலாகலப்பட்டது. வாழை மரங்கள் என்ன, மாவிலை தோரணம் என்ன, வேத பாராயணம் என்னன்னு ஆன்மீக மனம் எங்கும் கமழ்ந்துட்டுருந்தது மடத்தில். மஞ்சள் முகத்தோட காட்சி தந்த எல்லா சுமங்கலிகளோட முகத்திலையும் அம்பாளோட அம்சமான குங்குமம் ஏகத்துக்கும் பிரகாசிச்சது. வந்திருக்கிற சுமங்கலிகளை பார்த்தாலே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணலாம் போல ஒரு தெய்வீக கலை எல்லாரோட முகத்திலையும் தெரிஞ்சுது. இவாளுக்கு நடுவில் வித்தியாசமாக ஒரு பெண்மணி தெரிஞ்சா. நடுத்தர வயசு இருக்கும். அவளோட நெத்தி மட்டும் மூலியாக இருந்தது, குங்குமம் இல்லை. பூஜை செய்ய வந்தது மாதிரியும் தெரியல. சுமங்கலி பூஜை செஞ்சின்றிருந்த பல பெண்மணிகள் வித்தியாசமாக தெரிஞ்ச அந்த அம்மாவை பார்த்ததும் நெளிஞ்சா. இவ சுமங்கலி தானா, நெத்தியில் குங்குமம் இல்லையே, அப்படின்னா இந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு ஏன் வந்தான்னு பல மாதிரியான சந்தேகங்கள் அவளுக்குள்ள. ஒரு சில பெண்மணிகள் குங்குமம் இட்டுக்க இவன் மறந்துருப்பா போல் இருக்குன்னு நினச்சி அவள் கையில் வச்சுருந்த விதவிதமான குங்குமச்சுமிழை அவகிட்ட நீட்டி எடுத்துக்கோங்கோன்னா பரிவோட. ஆனால் அந்த குங்குமச்சுமிழை பார்த்த மாத்திரத்திலேயே ஏதோ பார்க்கக்கூடாத ஒன்று பார்த்துட்ட மாதிரியும், தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் போலவும் விலகி விலகி நடந்தா அந்த பெண்மணி. இனியும் இங்கே நின்றுருக்கிறது சரிப்படாதுன்னு தீர்மானித்து பூஜை நடந்துட்டுருக்கிற அந்த ஹாலோட ஒரு மூலையை நோக்கி விறுவிறுன்னு நடந்து போய் நின்றுட்டா. மகாஸ்வாமிகளோட பார்வையில் இது படாமலா போகும்? தன்னோட பீடத்தில் இருந்துண்டே அந்த பெண்மணியை செய்கை காமிச்சு பக்கத்தில் வரும்படி கூப்பிட்டா மகாபெரியவா. பெரியவா யாரை கூப்பிடுறான்னு முதல்ல ஆளாளுக்கு குழம்பி போனான். அப்புறம் நெத்தியில் குங்குமம் இல்லாத அந்த பெண்மணியை தான் கூப்பிடுறான் மகாபெரியவான்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் விவரத்தை சொன்னான். ஆனால் அந்த பெண்மணி மகாபெரியவாளோட சன்னிதானத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப தயங்கினா. தான் இருந்த இடத்துலையே ரொம்ப அடமாக நின்றுட்டு இருந்தா, கொஞ்சமும் நகரலை. மகாபெரியவா கூப்பிடுறாங்கிறது தெரிஞ்சும் சுரத்தில்லாத முகத்தோடு இருந்த அவளை பார்த்து எல்லாருக்கும் கோபமே வந்துடுத்து. போங்கோ, அந்த கருண தெய்வம் உங்களை தான் கூப்பிடுறது, சீக்கிரம் போங்கோன்னா சில சுமங்கலிகள். இருந்த இடத்த விட்டு அந்த பெண்மணி நகரலைங்கிறது தெரிஞ்சதும் மகாபெரியவா தன்னோட அழைப்பை விடலை. மறுபடியும் அந்த பெண்மணிக்கு சைகை காட்டி பக்கத்தில் வர சொல்லி கூப்பிட்டா. இதுக்கு மேலே அந்த பெண்மணியால் அங்கே நின்றுட்டுருக்க முடியல. அதுக்குள்ளே ஒரு சீடன் இவர்கிட்ட வேகமாக வந்து, வாங்கோ பெரியவா கூப்பிடுறான்னு வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுக்காத குறையாக கூப்பிட்டான். வேறு வழி இல்லாமல் சீடனை பின்தொடர்ந்து அந்த பெண்மணியும் நடந்து போனான். மகாபெரிவாளுக்கு முன்னால் வந்து அந்த குங்குமம் இல்லாத பெண்மணி வந்து நின்னா. எதுவும் பேசலை, கேவி கேவியாக அழ ஆரம்பித்தா. ஏமா, சுமங்கலி பூஜை நடக்கிற இடத்துல குங்குமம் இல்லாமல் மூலி நெத்தியோட நின்றுருக்கியே அப்படின்னு நிதானமாக கேட்டா மகாபெரிவா. மறுபடியும் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தா அந்த பெண்மணி. அதுக்குள்ளே மகாபெரிவா, இதோ பாருமா, இது சன்னிதானம், இங்கே பூஜை நடந்துட்டுருக்கு. எத்தனை சுமங்கலிகள் வந்திருக்கா பாரு, இந்த இடமே எவ்வளவு மங்களகரமாக இருக்குது. இந்த வேளையில் நீ மாத்திரம் கண்ணீரும் கம்பளையுமா இருந்தால் நன்னா இருக்குமா, குங்குமம் வச்சுக்கோ அப்படின்னர். இல்லை பெரிவா, நான் குங்குமம் வச்சுக்கப்படாது அப்படின்னா அந்த பெண்மணி. பெரியவா பதில் எதுவும் பேசலை. அப்புறம் அந்த பெண்மணியே தொடர்ந்தா, என்னோட கணவர் இராணுவத்தில் இருந்தார். எல்லைப்பகுதியில் நடந்த ஒரு சின்ன யுத்தத்தில் அவர் இறந்து போயிட்டதா எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. ஆனால் அவரோட உடம்பு வரல. முதல்ல இந்த செய்தியை நான் நம்பலை. அவர் நிச்சயம் உயிரோடு இருப்பார்னு நம்பின் இருந்தேன். வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டின் இருந்தேன் அவர் பத்திரமா திரும்பி வரணும்னு. ஆனால் கொஞ்சம் நிறுத்தின அந்த பெண்மணி அடக்க முடியாமல் வர்ற அழுகையை கட்டுப்படுத்திண்டு திடமான குரலில் மறுபடியும் பேச ஆரம்பித்தா. என்னோட கணவர் போர்முனையில் இறந்துட்டார்னு 2-3 தடவை பேப்பரில் நியூஸ் வந்துடுத்து. அதோட கட்டிங்கும் என்கிட்ட இருக்குது. தவிர மிலிட்ரியில் இருக்கிறவா கொஞ்சம் பேரும் இதை உறுதிப்படுத்தி சொன்னா. அதுக்கு மேலே இந்த விஷயத்தை நம்பாமல் என்னால் இருக்க முடியல. என்னோட தலைவிதின்னு தடப்படுத்தின்ட்டுட்டேன். நான் இன்றைக்கி ஸ்ரீமடத்துக்கு வந்ததே அகாலமாக மரணமான அவரோட கர்மாவை எப்படி நான் செய்யணும்னு உங்ககிட்ட கேட்கறதுக்கு தான். மகாபெரியவா ஒன்றுமே பேசலை, பேசாமல் கேட்டுருந்தா. அந்த ஹாலே அமைதியாக இருந்தது. அந்த பெண்மணியே தொடர்ந்தா,
இன்னைக்கு இங்கே இப்படி ஒரு சுமங்கலி பூஜை நடக்க போகிற விஷயம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். சுபகாரியம் நடக்கிற இடத்துல நான் நுழைஞ்சிருக்கவே மாட்டேன். அவருக்கான கர்மாவை செஞ்சு அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். இதுதான் என்னோட பிரார்த்தனை. நீங்கள் தான் எனக்கு உபாயம் சொல்லணும். நீங்கள் இப்போ போக சொன்னால் போயிட்டு இன்னொரு நாள் நான் வர்றதுக்கு கூட தயாராக இருக்கேன். மகான் சாதாரணப்பட்டவரா, எங்கேயோ இருந்துட்டு வேற எங்கேயோ நடக்கிறத ஞான திருஷ்டியால் அறிஞ்சு சொல்கிறவராச்சே. இந்த பெண்மணிக்கு என்ன உபாயம் சொல்ல போறார்னு வந்திருந்த சுமங்கலிகள் உட்பட எல்லாரும் தவிச்சுண்டு பார்த்துட்டு இருந்தா. கண்களை மூடி சில நிமிடங்கள் தியானத்தில் இருந்த பெரியவா அப்புறம் கண் விழிச்சா. அப்போது அவரோட தேஜஸை பார்த்தா சாக்ஷாத் சிவஸ்வரூபமாகவே தெரிஞ்சர். இந்த காட்சியை பார்த்த எல்லாரும் உருக்கமாக அவரை தரிசனம் பண்ணேண்டா. தன் முன்னால் குங்குமம் இருந்த மரப்பிழைக்குள்ளே கையை விட்டர். கை நிறைய குங்குமத்தை எடுக்கலை, அள்ளினர். அந்த பெண்மணிக்கிட்ட புன்மருவலோடு அதை நீட்டினர். அந்த பெண்மணி விதிர்விதிர்த்து போயிட்டா. குங்குமத்தை வாங்கிக்கிறதுக்கு ஏனோ அவளோட கைகள் முன்வரலை. உடல்லையும் ஒரு பதற்றம் தொத்திருந்தது. அப்போது உடனிருந்த மற்ற சுமங்கலிகள் எல்லாரும், வாங்கிக்கோங்கோ, மகாபெரிவா கையாலேயே உங்களுக்கு குங்குமம் தர்றார், இதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, நடுங்கிற தன்னோட வலக்கையை நீட்டி அந்த குங்கும பிரசாதத்தை அவர்கிட்டேந்து வாங்கிண்டா. அந்த வேளையில் திருவாய் மலர்ந்தா மகாபெரியவா. நெத்தியில் இட்டுக்கோமா, உன்னோட வருத்தம் தேவையில்லாதது. உன்னோட கணவர் உயிரோட தான் இருக்கார். கூடிய சீக்கிரமே உன்கிட்ட அவர் திரும்பி வரப்போகிறார். உன் முகம் பிரகாசம் பெறப்போகிறது. இந்த வார்த்தைகள் அவரோட திருவாக்குலேருந்து வாங்கிண்டப்புறம் அந்த குங்குமத்தை ரொம்ப பக்தியோட தன்னோட கண்களில் முதல்ல ஒத்திண்டா அந்த பெண்மணி. ஒரு பொண்ணுக்கு எது முக்கியம்? சொத்தா, சுகமா, ஆடம்பரமா? இது எதுவுமே இல்லை. தழைய தழைய தன்னோட கழுத்தில் மங்களகரமான மஞ்சள் கயிறு புரள்றதை தவிர்த்து வேற எதுதான் ஒரு பொண்ணுக்கு நிரந்தர சுகத்தை தந்துட முடியும்? உயிரோடு இல்லைன்னு 6 மாசமாக ஆணித்தரமாக நம்மிண்டு வந்த துக்ககரமான ஒரு உண்மை மகாபெரிவா திருசன்னதி முன்னால் இன்னைக்கு பொய்யாய்ப்பு எடுத்து. உயிரோடு இல்லைன்னு நம்பப்பட்ட தன்னோட கணவன் திரும்ப வரப்போகிறான்னு இவர் சொன்ன வாக்கு பொய்க்குமோ? மகானோட ஆசி பலிக்காமல் போனதுண்டோ? அதுவும் சாக்ஷாத் சிவஸ்வரூபமாக நடமாடின்னு இந்த கலியுக தெய்வம் சொன்னது எப்படி பலிக்காமல் போகும்? கண்களில் நீர் தார தாரையாக கொட்ட தன்னோட வாழ்வே புனர்ஜென்மம் அடைஞ்சதாக கருதி மகான் கொடுத்த அந்த குங்கும பிரசாதத்தை தன்னோட நெத்தியில் பெரிய பொட்டா வச்சுண்டா அந்த பெண்மணி. அப்போது அவன் முகத்தில் தெரிஞ்ச மலர்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அங்கே திரளாக குழுமி இருந்த சுமங்கலிகள் எல்லாரும் அந்த பெண்மணிக்கு தங்களோட வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் சொன்னான். பூஜையில் கலந்துண்ட சுமங்கலிகள் எல்லாரும் அந்த பெண்மணிக்கு பூ, வெத்தலை பாக்கு, குங்குமம் அடங்கின பிரசாதங்களை கொடுத்து சூழ்நிலையை ரொம்பவும் மெருகேத்தி விட்டா. மடத்தில் உள்ளே வரும்போது மூலி நெத்தியோட வந்த பெண்மணி அங்கேருந்து புறப்படும் போது நெத்தி நிறைய பிரகாசிக்கிற குங்குமத்தோட வெளியில் வந்ததை பார்த்து எல்லாரும் வியந்து பேசின்றா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடிக்கடி நிகழ்த்திட்டு வர மகாபெரியவா இந்த பெண்மணியோட வாழ்க்கையிலையும் திடுக்கிடும் திருப்பத்தை ஏற்படுத்தினான். ஒரு வாரம் ஓடித்து. மகாபெரியவாளோட திருவாக்கு பலிக்க போகிற திருநாளாக அன்னைக்கு கார்த்தால பொழுது விடிஞ்சுது. இறந்ததாக கருதப்பட்ட அவளோட கணவர் அன்னைக்கு மெலிஞ்சு போய் முகத்தில் பொலிவிழந்து தேகத்தில் சுரத்தி இழந்து வீட்டுக்கு வந்தார். அவரை பார்த்த மாத்திரத்தில் அந்த பெண்மணி அதிசயித்து போனா. அல்ப ஆயுசில் போனதாக கருதப்பட்ட வாழ்க்கையில் அள்ளி கொடுத்த குங்குமம் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எடுத்துங்கிறத பார்த்து அவர் ரொம்ப நெகிழ்ந்து போனா. கணவரை கண்ட மாத்திரத்தில் அவரோட திருப்பாதங்களில் விழுந்து கால்களை கட்டிண்டு தேம்பி தேம்பி அழுதா. அப்போது, என்னை விட்டுட்டு இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க? என்னென்னவோ செய்தியெல்லாம் வந்து என்னை பாடாப்படுத்தித்தேன்னு புலம்பினவளை ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சான் அவளோட கணவன். நீ கேள்விப்பட்ட செய்தி எல்லாம் நிஜந்தான். கிட்டத்தட்ட மரணத்தோட விளிம்பையே தொட்டுட்டனா, இறந்ததா தான் எல்லாரும் நினச்சா. எந்த விதமான சலனமும் சன்னமான மூச்சு காத்தும் இல்லாமல் இருந்த என்ன எதிரிகள் இறந்து போயிட்டான்னு நினச்சி என்னோட உடலை எங்கேயோ இழுத்துண்டு போய் அனாதரவாக போட்டுட்டா. யாரோ சில மலவாசிகள் புண்ணியத்தால் எனக்கு புனர்ஜென்மம் கிடச்சிது. அவாதான் என்னை காப்பாத்தினா. உன்னோட பிரார்த்தனையும் தாலிபாகியமும் தான் என்னை மறுபடியும் இங்கே கொண்டு வந்தது அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டு தன்னோட மனைவியை கட்டிண்டு நீண்ட நாள் பாசத்தை வெளிப்படுத்தினான் அவளோட கணவன். உடனே புறப்படுங்கோ, காஞ்சிக்கு போகலாம். உங்களுக்கு மறுவாழ்வு தந்து இழந்த பிரகாசத்தை என் முகத்தில் மறுபடியும் தவழ விட்டது அந்த கருண தெய்வந்தான். அவருக்கு நன்றி சொல்லி அவரோட திருப்பாதம் தொழுதுட்டு வரலாம். அதுக்கப்புறம்தான் அன்ன ஆகாரம்லாம் அப்படின்னு மனைவி சொல்ல, அடுத்த அரை மணி நேரத்தில் அவ ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்தை நோக்கி போனான். இவா ரெண்டு பேரும் குதூகலமாக மடத்துக்குள்ளே நுழையும் போதே அங்கிருந்து பல பேரும் இவாளை நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா போல் இருக்கு.
போன வாரம்தான் இந்த அம்மா இங்கே வந்து தன்னோட கணவனுக்கு இறுதி காரியங்களை எப்படி செய்யணும்னு கேட்கறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தா. பெரியவ தான் குங்குமம் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வச்சா அப்படின்னு தங்களுக்குள்ளே எல்லாரும் பேசிண்டா. தன்னோட பீடத்தில் படு அமர்க்களமாக அமர்ந்துன்றிருந்த அந்த பரபிரம்மம் இவளை பார்த்து பெரிய புன்மருவல் பூத்தா. வாமா, புருஷனோட சந்தோஷமாக வந்திருக்க, இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிரசாதம் கொடுத்தா மகாபெரிவா. அவரோட திருவடிக்கு ஆனந்த கண்ணீரையும் சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தையும் காணிக்கையாக செலுத்திட்டு அங்கேருந்து புறப்பட்டா அந்த தம்பதியர். மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கரா.